தாத்தா பார்க்க முடியுமா? பாரு, நல்லா தெரியுது டாக்டர் அம்மா. ரொம்ப நன்றி அம்மா. என்னடா மீக்கிறீங்க?
இதை உங்களால செய்ய முடியுமா முடியாதா? எங்களாலா செய்ய முடியாதா? ஏன் முடியாதா? செய்யலாமே. செய்யறங்கத்தா, செய்ய வைக்கிறான். எப்ப செய்ய போறீங்க? இன்னைக்கே தாத்தா. இப்பவே தாத்தா? ஆமா ஆமா இப்பவே. டேய் எங்க வரா? தெருவுல எல்லாரையும் கூட்டிய தாத்தா சொன்ன சொல்லுவோம். சரி சரி வா. சரி போய் வரலங்க. போய் வாங்கப்பா. போன சகல சரியில்லை தாத்தா, ஒரு சின்ன தடங்கல அதான் வந்துட்டோம். நான் போய் இதை பேசுறோம். எப்படா தெரிஞ்சுக்கழுவிடா. குப்பை கொட்டின உடனே
அது மேல கொஞ்சம் மண்ணை தூவிட்டோம்னா குப்பியில ஈ முட்டையிடாதுப்பா. குப்பை கொட்டி 6-7 மாசம் ஆயிடுது. பழத்துல கொட்டின குப்பை எல்லாம் மக்கி எருவாயிருக்கான். போய் வாரிக்கணும் வாங்கடா, செடிக்கு வைப்போம். சரி தாத்தா. ஏன் தாத்தா, அந்த பழத்துல ஒரு தென்னை கண்ணை வச்சு வளருங்களா? முறை பழத்துல இருக்கிற குப்பை போய் வாரிக்கணும் வாங்க, செடிக்கு வச்சு விடும். அடுத்த முறை அந்த பழத்துலேயே ஒரு தென்னை பிள்ளை வச்சு விடும், போய் வாரிக்கணும் வாங்க. ஆ சரி தாத்தா, நாங்கள் போய் குப்பை வாரின்னு வரோம். எந்திரா பார்க்கலாம். வருஷம் ஆகும் அப்படின்னா எத்தனை தலைமுறை வரும்? ஆ, உன் பிள்ளைக்கு அவன் புள்ள, அவன் பிள்ளைக்கு உன் புள்ள, உன் பிள்ளைக்கு அவன் புள்ள, அவன் பிள்ளைக்கு அவன் புள்ள, அவன் பிள்ளைக்கு அவன் புள்ள வந்தானா நோண்டி பார்ப்பான். அப்பதான் இது மக்கி போய் இருக்கும். ஒரு செடி கீழே போட்டோம்னா அந்த செடியே செத்து போயிடும். தாத்தா, அப்ப இதெல்லாம் எங்க தான் தாத்தா போறது? எல்லாம் எடுத்து போயிட்டு பக்கத்து விட்டு பின்னாடி போட்டா சரியா போயிடு. நீ கொண்டு போய் பக்கத்து விட்டு பின்னாடி போட்டீங்கன்னா அவன் வாரிக்கு வந்து உன் வீட்டு முன்னாடி போடுவான். அதுக்கு என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? சரி தாத்தா, அப்ப இந்த பிளாஸ்டிக், ரப்பரு, பேட்டரி கட்டை இதெல்லாம் என்ன தான் பண்றது? எங்கத்தான் ஏத்து போய் போறது தாத்தா? ஏய் பாருங்கடா, காய்கறி தோல், பழத்தோல், காகிதம், கிழிஞ்ச துணி, அடுப்பு சாம்பல், இதெல்லாம் கொண்டு போய் பழத்தில் போட்டோம்னா மெக்கி எருவாகிடும். இந்த பிளாஸ்டிக்கு, ரப்பரு, பாட்டிலு, கண்ணாடி ஓடு, பேட்டரி கட்டை, இதுகளெல்லாம் சீக்கிரம் மக்காது. இதெல்லாம் கொண்டு போய் குப்பை தொட்டியில் போட்டோம்னா நல்லது. குப்பை தொட்டிக்கு என்ன பண்ணுறது? குப்பை தொட்டிக்கு நாம் தான் ஏற்பாடு பண்ணணும். ஒரு குப்பை தொட்டி எவ்வளோ இருக்கும் தாத்தா? 400 ரூபா இருக்கும்பா. 400 ரூபாய்க்கு எங்கே போகிறது தாத்தா? நம்ம தெருவில் மொத்தம் எத்தனை குடும்பம் இருக்கும்பா? அது வந்து ஒரு 20 குடும்பம் இருக்கும் தாத்தா. 20 குடும்பத்துலையும் பணம் வசூல் பண்ணி ஒரு குப்பை தொட்டி வாங்குங்க. அப்போ வந்து நம்ம தெருவில் 20 குடும்பம் இருக்குது, ஒரு குப்பை தொட்டி வேலை 400 ரூபா. இப்போ ஒரு குடும்பம் எவ்வளோ தரணும்? ஏ, இதோட தெரியல, 400 ரூபாடா. ஏய், எப்பறா 400 ரூபா? நல்லா கணக்கு பண்ணி சொல்லா. நம்ம தெருவில் வந்து 20 குடும்பம் இருக்குது, ஒரு குப்பை தொட்டி எவ்வளோ தான்? 400 ரூபா. இப்போ ஒரு குடும்பம் எவ்வளோடா தரணும்? 400 ரூபா தாண்டா. ஏய், போய் போய் வாங்கிட்ட கட்ட மாதிரி. 400 ரூபா. அப்போ போய் ஒவ்வொரு வீட்லையும் 20 ரூபா வசூல் பண்ணி ஒரு குப்பை தொட்டி வாங்கி வந்து நம்ம தெருவில் வச்சுடுங்க. ஆமாம் தாத்தா, 20 ரூபாய்க்கு பார்த்தோம்னா நம்ம முன்சாமி நோய் வந்து டாக்டர்கிட்ட போயிட்டா மருந்து மாத்திரன்னா 500 ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணான். அப்புறம் நாமளும் அதுமாரி செலவு பண்ண வேண்டியதான். அவன் மாதிரி இன்னும் எத்தனை பேர் 1000-500 செலவு பண்ணுறாங்களோ யாருக்கு தெரியும்? பணத்தை வீணாக செலவு பண்ணுறத விட வீட்டு ஒரு 20 ரூபா போட்டு ஒரு குப்பை தொட்டியை வாங்கி மக்காத குப்பையை குப்பை தொட்டிலையும் மக்கர குப்பையை பள்ளம் தோண்டி போட்டு ஈ முக்காத அளவுக்கு மண்ணை தூக்கிட்டா
நோய் வராம இருக்காது. ஏய் நோவா, ஏந்து வாடா, முதல்ல போய் பணத்தை வசூல் பண்ணுவோம். போங்கடா, போய் வசூல் பண்ணி வாங்கடா. என்னங்கடா மொட்டைதான் குட்டில கொஞ்சம் கதையா வளர்றீங்க. அது வந்து நான் சொல்றேன் தம்பி, நம்ம தெருவுக்கு ஒரு குப்பை தொட்டி வாங்கி மக்காத குப்பையை அதில் போட்டுட்டு மக்கிற குப்பையை பள்ளத்தில் போறதுக்கு ஏற்பாடு பண்றோம் தம்பி. அதுக்கு தான் தம்பி வீட்டுக்கு 20 ரூபா வசூல் பண்ணுவாங்கடான்னு சொன்னா இவனு இன்னும் அப்படியே போட்டு போடப்போ. நம்ம தெருவுக்கு குப்பை தொட்டி வாங்கத்தானா? என்ன தம்பி, இதை கொஞ்சம் விவரமா சொல்லக்கூடாதா? இது என்ன தம்பி, ஒரு வேளை நாஸ்டா பண்ற காசு, இதை கொடுக்க மாட்டீங்களா? இந்தாங்க 20 ரூபா தானே காசு கொடுத்தாங்க. 3 வீட்டுக்காரங்க காசே கொடுக்கல. அந்த மோட்டு வீட்டு குப்புசாமி தாத்தா, நான் எம்மாத்திரம் எடுத்து சொல்லியா காசு தர மாட்டேன்னு சொல்லிட்டு சண்டைக்கு வந்தேன் தாத்தா. நொண்டி வீட்டுக்குள்ள மஞ்ச காமல வந்து 3 வாரமா வேலைக்கு போகலையா, கையில இருந்த காசெல்லாம் மருந்து மாத்திரை வாங்கிட்டு பாவம் திண்ணில பத்து நடக்கிறான். அப்போ 3 வீட்டுக்காரு காசு தரலையா? ஆமா தாத்தா. அவங்க பங்க நான் தரேன், நீங்க போய் குப்பை தூச்சி வாங்கிக்கணுவாங்க. சரி தாத்தா. சரி தாத்தா. சரி தாத்தா, வரணும் தாப்பா. இப்ப வண்டி எடுத்துமா போயிட்டு வாங்கப்பா. மானே மானே மானே
பரவாயில்ல பிரவேஷ், நம்ம தெருவில் எல்லாரும் பிளாஸ்டிக் குப்பையை குப்பை தொட்டியில் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நம்ம தெரு இன்னும் சேரும் சகதியமாக தாண்டா கிடையாது. ஏண்டா அழப்பா, ஏன் நம்ம தெரு ஒரு பூங்காவாக மாற்றக்கூடாது? மாற்றிடலாண்டா. எங்களுக்கு இந்த நாள் நல்ல நாளே, எங்க தெரு சுத்தமாக ஆனதாலே. எங்களுக்கு இந்த நாள் நல்ல நாளே, எங்க தெரு சுத்தமாக ஆனதாலே. நம்ம ஊரே கட்டது இப்போ அதை சுத்தப்படுத்தணும் தம்பி. தொழில்கள் பெருகி என்ன ஊரை தூய்மை ஆக்கணும் தம்பி. அலட்சியமா குப்பையை கொட்டி அசுத்தமாக்காதீங்க. எங்களுக்கு இந்த நாள் நல்ல நாளே, எங்க தெரு சுத்தமாக ஆனதாலே. எங்களுக்கு இந்த நாள் நல்ல நாளே, எங்க தெரு சுத்தமாக ஆனதாலே. பார்த்தாலும் திரும்பி வந்து சேர்ந்தாலும் வந்த இடம் சென்ற இடம் குப்பதானுமா? வந்த இடம் சென்ற இடம் குப்பதானுமா? குப்பதனம் கொட்டி கொட்டி கோபுரமா கட்டி கட்டி செத்து வச்சு நீங்க என்ன செய்ய போறீங்க? செத்து வச்சு நீங்க என்ன செய்ய போறீங்க? இங்கிருந்து குப்பைய நீங்க அங்கே போட்டாலும் அதை எங்கே போட்டாலும் ஒன்ன சேர்ந்து நாறுவது நம்ம ஊரு தான். குப்பைய கொட்டி சக்கடைய தேங்க விட்டு பலவித நோய நீங்க வாங்காதீங்க. பலவித நோய நீங்க வாங்காதீங்க. நோயே இல்லா வாழ்க்கை அது சுத்தம் தானே தரும். விதியிலே சுத்தம் நம்ம ஊருக்கு தானே சுகம். அலட்சியமா குப்பைய கொட்டி அசுத்தமாக்காதீங்க. எங்களுக்கு இந்த நாள் நல்ல நாளே, எங்க தெரு சுத்தமாக ஆனதாலே. எங்களுக்கு இந்த நாள் நல்ல நாளே, எங்க தெரு சுத்தமாக ஆனதாலே. எங்க போச்சு பிளாஸ்டிக் இந்த தெருவில்? ஹலோ, ஒன்னதான் இங்க வாங்க. நீ எங்கேயும் பிளாஸ்டிக் தேட தேவையில்ல. உனக்கு தேவையானலாம் மொத்தமா ஒரே இடத்துல இருக்குது. போயா பொறிக்கு எடுத்துன்னு போ. முன்னாடி ஒவ்வொரு மாசத்துலயும் மூணு பேருக்கா டைபாய்டு ஜுரம் வரும். ஆனா இப்ப ஒருத்தர் கூட வரதில்லடா. ஏண்டா அழப்பா, ஒருத்தருக்கு டைபாய்டு ஜுரம் இருந்தாலுமே 500 ரூபாய் செலவு பண்றாங்க. இந்த 6 மாசத்துல 18 பேருக்கு டைபாய்டு ஜுரம் வந்துருக்குமே, அவங்க எவ்வளோ பணம் செலவு பண்ணியிருப்பாங்க? 500 ரூபா? என்னது 500 ரூபாயா? ஏய், எந்த வாத்தியார உனக்கு கண்ணு சொல்லி கொடுத்தாரு? ஆ, நான் சொல்கிறது நல்ல கேள்டா. ஒருத்தருக்கு டைஃபாய்டு ஜுரம் வந்தாலும் 500 ரூபாய் செலவு பண்ணுறாங்க. அப்போ 6 மாசத்துல வந்து 18 பேருக்கு டைஃபாய்டு ஜுரம் வந்திருக்கும். இந்த 18 பேரும் சேர்ந்து எவ்வளோ செலவு பண்ணியிருப்பாங்க?
அதான் சொல்றல பிரகாஷா, 500 ரூபாய் சே போய் போய் வாங்கட்ட கட்டமறேன். இன்னும் ஒரு கணக்கு தெரியல, இன்னும் 500 ரூபாய் அப்பா நீங்க குப்பை தொட்டி வாங்க காசு கேட்கும்போது எங்க அப்பா காசு கொடுக்காம உங்களை கோபமா பேசி அனுப்பிட்டான்னு கேள்விப்பட்டேன். அதுக்கு மன்னிச்சிடுங்க. எங்க பங்கு பதிலா நம்ம தெருவுக்கு இந்த போர்டை வச்சிடறோம். ஆம்பா என்னங்க நடுதெருவுக்கு எப்படி போனோம், என்ன விஷயம் என்கிட்ட சொல்லுங்க. எங்க முதலாளி ஒரு வீடு வேணும்னாரு. ஆஹா, அதான் அப்படியே பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். வீடு வாங்கணுமா நீங்க? தோ தோ இந்த வீடு விற்கிறது தானுங்க, 50,000 ரூபாய் மதிப்பு சொல்றாங்க, வாங்கிக்கிறீங்களா? அட இந்த தெருவில் வேணாயா? 1,00,000 ரூபா வந்தாலும் அந்த நடுத்தருவில் தான் ஓணுன்றாரு.